ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இந்த வாரம் என்னடா பண்ணலாம், கண்டென்ட்டே இல்லையேன்னு மண்டே போட்டு பிச்சிட்ருக்கிறப்போ தான் தோணுச்சு. பொங்கல் அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, என்ன ஸ்டெஃபி நீங்கள் பானை பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னு. அதை நான் வந்து நினச்சிருக்கேன், சரி ஓகே நம்ம ஒரு பானை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கிறப்போ, பொதுவாக வந்து பானைலாம் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு வீல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுறது தான். ஆனாலும் சரி ஓகே நம்ம கொஞ்சமாவது அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் தானே வீடியோக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருந்தேன். எடுத்துகிட்டு வரேன். இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆஃபரில் இருந்தது, ஆனால் பார்த்தா யூஸ் பண்ண மாதிரியெல்லாம் தெரில. மேபி இதை வாங்கிட்டு வந்து உடனே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வேண்டான்ட்டு மனசு மாறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட புது பானை பண்ணும் மிஷின். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது கிடையாது. சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு சின்னதாக ஒரு வீல் இருக்கும், அது வந்து அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி செஞ்சுருக்கேன். அந்த காலத்தில் எதையுமே நான் விட்டது கிடையாது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு பெரிய வீல் மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பேசின் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பண்ண போகிறோம், பானை பானை இவ்வளோதான். இதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது இங்கே. இதை வந்து இப்படி இருந்துச்சு, இதுக்கு மேலே விட்டுட்டு அப்புறமா தெளிக்கடா. இதை வந்து நம்ம இந்த சைடு திருப்பும் போது இது வந்து ரொட்டேட் ஆகுது, அப்புறமா நம்ம ஸ்பீடை இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல். நம்ம தையல் மிஷின்கெல்லாம் பெடல் இருக்கோல அது மாதிரி. ஸோ இங்கே இப்படி நம்ம மூவ் பண்ண ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டூல்ஸும் வந்திருக்கு. இது மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா வந்து பானையை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறதுக்கு அதை வச்சு இப்படி இழுத்துட்டோன்னா வந்துடும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, இதை வச்சு தான் நம்ம வந்து ஷேப் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. And then wipe and then wipe the paint off. And then இது குத்திராமடா ஷார்ப்பா. And then the shape comes. அப்படி வந்துருமா? இது என்னதுடா? பஞ்ச். For the water. அதுக்கப்புறமா பானை பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து களிமண். நான் வந்து பார்க்குறப்போ நிறைய டைப் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஏர் ட்ரையே பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதனால் நான் இது வாங்கினேன். உங்க பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த தொளி மண் எடுத்து நம்ம பண்ணியிருப்போம்ல. நல்லா இந்த பிளேடோ மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இது மட்டும் வச்சுருக்கேன், ஒரு மக்கு மாதிரி எதாவது செஞ்சு பார்ப்போம், ஏன்னா முன்ன பின்ன ஆன் பண்ணி பார்த்ததே கிடையாது. நல்லா இதை வச்சுக்கலாம். என்னோட அவள் தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான்னு நினைக்கிறேன். சரி தாங்க. வரவே இல்லை, நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒன்று இந்த ப்ளே செட்டில் வரும், அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போது, அதெல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, பிடிக்கவே முடிய ஓடிட்டே இருக்கு. போச்சு, ஒழுங்காக வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் சுமாராக வந்துட்டு இருந்தது, அதுவும் போச்சு. ரொம்ப கொடுமையா இருக்கு, நான் வந்து கொஞ்சம் கூட பிராக்டிஸ் பண்றேன். பானை பண்றதுக்கு அப்புறமா கடைசி இப்ப பிளேட் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாசர் டைப்ல வருது. Thank you.
கடைசியில் ஒரு கிண்ணு மாதிரி தான் பண்ணேன். இதுக்கு வந்து நம்ம சும்மா பண்ணாலே இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வேணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்ச நேரம் நான் அப்படியே வைக்கிறேன், அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். ஆனால் திருப்தியெல்லாம் இல்லை, பார்க்கலாம். 4 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம இப்படியே ஸ்லைட் பண்ணும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நல்ல வெயில் இருக்குது, அதனால் வந்து நான் வெளியே காய வைக்க போகிறேன். இது வந்து நம்ம நேத்திக் பண்ணது, இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நல்ல வெயில், அதனால் காய வச்சுருந்தேன். ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக நமக்கே தெரியும்ல, அந்த செங்கல் எல்லாம் வந்து அந்த பானைலாம் பண்ணிட்டு ஒரு சூளை மாதிரி இருக்கும், செங்கல் சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு நல்லா அந்த ஹை டெம்பரேச்சரில் வச்சு சுட்டெடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து உடஞ்சிரும். ஆனால் நான் அவனில் வைக்கலாம் நினச்சேன், ஆனால் அது அந்தளவுக்கு போகாது, ஹை டெம்பரேச்சர் போகாது. அதனால் வெளியவே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வச்சிட்டேன். இது வந்து கீழே விழுந்தால் உடஞ்சிரும், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகியிருக்காது. ஆனால் ஓகே, ஃபஸ்ட் டைமுக்கு பரவாயில்லன்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஷேப் பண்ணணும் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து நிறைய பாட்ரி கிளாஸ் அதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. நம்மளும் வந்து முடிஞ்சால் ஃப்யூச்சரில் எதுலையாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணோம், ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கு. நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கு, நல்லா ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது. சென்டரில் வச்சுட்டு இப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு தைக்கிறேங்கிற பேரில் ஃபுல்லாக இதே வேலையாக தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ இனி வந்து இந்த பாட்ரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அந்த களிமண் வந்து நம்ம சொல்லு பேச்சு கேட்குற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதை ஒர்க் பண்ணோம். நேற்றுக்கே ஒழுங்காக வெளியே உட்காந்து பண்ணியிருந்துருக்கலாம், நான் பாட்டு கிச்சனில் உட்காந்து பண்ணிவிட்டு அது இந்த ட்ரே வர வைக்கலையோ அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்படியே சிந்தி செதறி போச்சு. அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி உஷாராக வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் ட்ரெஸ்ஸில் பட்டதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அது உடனே போயிடுச்சு, துணியில் பட்டுறதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு எனக்கு. இது வரைக்கும் நல்லா ஷேப்பாக தான் வருது, இதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் புல் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடுது. நம்ம இப்படி கையை வைக்கிறப்போ நமக்கு எவ்வளோ பேஸ் வேணுமோ அது வருது, அந்தளவுக்கு விரியுது. அதுக்கப்புறமா மேலே தான் எடுக்க வரமாட்டேங்குது, கீழே விழுந்துருது, இல்லைனா வந்து ஷேப் வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு வருது. உடையும் நினைக்கிறேன், உடைச்சிட்டேன். பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், உடைச்சிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி பண்ணும், இவ்வளோதான் வருது, இதுக்கு மேலே வர மாட்டேங்குது. பேசாமல் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கூட சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளோட டார்கெட் இன்றைக்கி வந்து ஒரு காஃபி மக்கு. இது எப்படி இப்படி தூக்குறதுன்னு தெரில, சரி ட்ரை பண்ணுவோம். கடைசியில் வந்து ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். கீழே இருந்து மேலே தூக்க முடியல, மேலே இருந்து அப்படியே ஓட்ட போட முடியுமான்னு பார்க்க போகிறேன் இப்போது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து நம்ம ஈஸியாக ஓட்ட போட முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ மேலேருந்து ஓட்ட போட்டு பெருசாக்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். கரெக்டாக நம்ம அந்த நடுவில் வைக்கணும், அந்த சென்டரில் வச்சா தான் ஈஸியாக இருக்குது, இல்லைனா வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரைஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வந்தது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன், நான் இதை வந்து எடுத்துடலான்னு இருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் மண் இருக்குது, களிமண் இருக்குது, அதை வச்சு நம்ம அடுத்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சமாக அது டீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷேப்பை. இன்னும் வந்து 2 போர்ஷன் மீதி இருக்குது, இதில் வந்து நமக்கு ஒரு காஃபி மக் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். இப்போ வந்து அது கொஞ்சம் ஷேப் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. கொஞ்சமாவது டம்ளர் ஷேப்பில் வந்துச்சுன்னா பரவாயில்ல.
க்ரீமர் மாதிரி இருக்குது, அந்த எடுத்து ஊற்றுவோம்ல அந்த ஷேப் போயிடுச்சு. கட் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்ல, அந்த ஷேப் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருடா, அம்மாக்கு ஸ்நாக் பிரேக்கா? நம்ம வந்து எந்த இதில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அழகாக இந்த மாதிரி ஷேப் வருது. அப்புறமா இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்தா போதும், அப்படியே அது ஸ்ட்ரைட் ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணி தொட்டுட்டு நல்லா கீழே இறக்கணுன்னா, இப்படி மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா கீழே இறங்கிடுது. ஸோ ரெண்டு நாளாக நான் இவ்வளோ தான் கற்றுக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட நம்மளால் புல் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்ததும் உடஞ்சிடும். நான் பேசாமல் உடைக்காமல் இவ்வளோ மட்டும் வச்சுட்டா போதும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்திருக்கு, கொஞ்சம் ஈவனாக வந்திருக்கு. அழுக்கிறதடா, இது வந்து குட்டி பண்ணி இவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ வந்து ரொம்ப வெயிலுங்கிறதுனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியே வரவே வராதுங்க, நல்லா உள்ளே உட்காந்துருக்கும் குளிரில். அதுக்கப்புறமா நல்ல வெயில் போனதுக்கப்புறமா தான் வெளியே வரும், ஈவினிங் டைம் போல் தான் வெளியே வரும். அதுக்கப்புறமா நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிடும். ஈவினிங் டைம் தான் அப்படியே வந்து ரவுண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது எல்லாம் பறிக்கலான்ட்டு வரும். இது போதும் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் கை வச்சுனோடனே அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பானை பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிடலான்னு நினைக்கிறேன். கூட கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். பரவாயில்ல, உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இது அப்படியே இங்கேருந்தே காயட்டும், நாளைக்கு வந்து நம்ம கட் பண்ணலாம். கையோடே நம்ம துவைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடும், இல்லைனா வந்து காஞ்சிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஒயர் மாதிரி இருந்துச்சுல அதை வச்சு இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எடுத்துட முடியும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி மாதிரி வைக்கிறதுக்காக லைட்டை தண்ணி தொட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம்ல, அதனால இதை வச்சு கொஞ்சம் ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பவுல் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த பஞ்சு வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதையும் வந்து நல்ல வெயில் கீழே காய வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம சுடாததுனால, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கொண்டு போகாததுனால வேறு எதுக்குமே ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. அழகுக்காக வேணால் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சும்மா டிஸ்பிளே அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா கீ போட்டு வைக்கிறதுக்கு அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கப்புமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இதை வந்து பிடிச்சி தூக்கினாலும் எதுவும் ஆகலை, நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இதை வந்து நம்மளால் சுட முடிஞ்சுது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பொங்கலுக்குள்ளே வந்து நம்ம பெருசாக பண்ண ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறமா வீட்லேயே சுடுறதுக்கும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து அது படிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா போக போக ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய்.
இதெல்லாம் ஸ்டைலு இன்ஸ்டாகிராமில் பார்த்துருங்க. இப்படி எப்படி ஹாஃப் வேணும் அப்புறம் சி அப்பாவுக்கு தெரியாது அப்பா இன்ஸ்டாகிராமில் கிடையாது இல்லை. அப்ப சாசர் பண்ணிட்டு இருக்காங்களா அம்மா அம்மா பானை கேம் மூடி பண்ணிட்டு அப்பாடா அப்பா இனி பாய் பண்ணிட்டு இருக்காங்கடா அதில் படம் தூங்கிடலாம். The goat is the fly.